திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள். கட்டாயமாக மகாவலி அமாவாசை முன்னிட்டு நேற்று இரவு வந்து மேல்மலை கோவில் சாமி தரிசனம் செய்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் ஒரே காரில் வந்து 8 நபர்கள் பயணம் செய்துள்ளார்கள். இன்று காலை வந்து 8 மணி அளவில் அவர்கள் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பக்கிரிப்பாளையம் அருகே புறவழிச்சாலையில் வந்து சென்றுள்ளார்கள். அப்பொழுது அதிவேகமாக சென்றபோது எதிரே வந்த லாரி வந்து திருவண்ணாமலை நோக்கி வந்துள்ளது. இந்த லாரியும் காரும் எதிர்பார விதமாக நேருக்கு நேர் மோதியதில் அந்த காரின் மீது வந்து லாரியோட 2 சக்கரங்கள் ஏறி அமர்ந்துள்ளது. இதில் வந்து காரில் ஓட்டுநர் உள்ளிட்ட ஒரு ஆண் மற்றும் வந்து பெண்கள் 3 பெண்கள் 3 குழந்தைகள் என 7 பேர் வந்து சம்பவ இடத்துல உடல் நசுங்கி கொடூரமான முறையில் இறந்துள்ளார்கள். குறிப்பாக ஒரே ஒரு பெண் மட்டுமே வந்து பலத்த காயமடைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக இந்த விபத்து வந்து தூக்க கலக்கத்தில் ஏற்பட்டதா அல்லது வந்து வேறு ஏதாவது காரணங்களா என சங்க போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விபத்து நடந்த கிட்டத்தட்ட 20 நிமிடம் கழித்தே வந்து எல்லாருக்கும் அந்த பகுதியில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த தீயணைப்பு துறையினர் போலீஸ் வந்து அந்த காரை வந்து அதிலிருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு தற்போது உடல்களை வந்து கைப்பற்றி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.